சிங்கப்பூரின் முன்னணி ஆய்வு நிறுவனமான ஏஸ்தா உருவாக்கி வரும் ஆசிய பசிபிக் வட்டாரத்துக்கான மின்னியல் மொழிபெயர்ப்பு திட்டத்தில் தமிழும் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. 9 ஆசிய மொழிகள் அடங்கிய அந்த திட்டத்தில் 10வது மொழியாக தமிழ் இடம்பெறும். ஆசியாவைச் சேர்ந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உரையாடிக் கொள்ள இனி மொழி ஒரு தடையே இல்லை. ஜப்பானியரிடம் தமிழில் பேசலாம், அதை அவர் சொந்த மொழியில் புரிந்து கொள்வார். புதிய மொழிபெயர்ப்பு தொழில்நுட்பம் அதற்கு கை கொடுக்கிறது. அந்த தொழில்நுட்பம் எதிர்கால கைபேசிகளிலும் கணினிகளிலும் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 8 நாடுகள் ஒன்று சேர்ந்து உருவாக்கும் புதிய திட்டத்தில் சிங்கப்பூரின் ஏஸ்டா ஆய்வு நிறுவனம் 4 ஆண்டுகளுக்கு முன்னர் சேர்ந்து கொண்டது. அப்போது ஹிந்தி, மேண்டரின், மலாய், தாய் உட்பட 9 மொழிகள் மட்டுமே அத்திட்டத்தில் இடம்பெற்றிருந்தன. அதாவது உடனடி மொழிபெயர்ப்பு சாதனம் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்குறதுக்காக உள்ள ஏற்பாடு இது. அதில் குறிப்பாக ஆசியாவில் உள்ள முக்கியமான மொழிகள் எல்லாத்தையும் அதில் போட்டிருக்கோம். அதில் தமிழ் விடப்பட்டிருந்தது, அதனால் அதையும் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இப்போ பல விதமான தமிழ் அகராதிகளினுடைய வார்த்தைகளை எல்லாம் நம்ம போட்டாச்சு. மொழிபெயர்ப்புனா வார்த்தைகள் வேணும். அது மற்றபடி இங்கே உள்ள நாடகங்கள், சினிமாக்கள், அதில் உள்ள பேசக்கூடியதெல்லாம் எல்லாம் அதில் முன்னாலே போட்டாச்சு. மொழிபெயர்ப்பு சாதனத்தில் தமிழ் இடம்பெற முக்கிய காரணமாக இருந்தவர் இவர். அனைத்துலக மொழி தொழில்நுட்ப வல்லுநரும் சிங்கப்பூரில் அத்திட்டத்திற்கு தலைமை ஏற்பவருமான டாக்டர் லீ ஹைச்சோ தமிழை சேர்த்துக் கொண்டதற்கான காரணத்தை தமிழ் செய்தியிடம் விளக்கினார். Started with some languages because of economic values, because of stronger demands, bigger population, things like that. And we see that Tamil is a language of importance, not only to Singapore but to the world. And but we need to get a lot of people to contribute to the project by contributing their speech. தென்கிழக்கு ஆசியாவின் திட்டத்தின் 80 விழுக்காட்டு பணிகள் நிறைவடைந்துவிட்ட நிலையில் தற்போது இறுதிக்கட்ட குரல் பதிவு பணி நடைபெறுகிறது. நன்கு தமிழ் வாசிப்பவர்கள் திட்டம் வெற்றி பெற உதவ வேண்டும் என்கிறது ஏஸ்டா. இப்போ நமக்கு தேவைப்படுறது என்னன்னா மாறுபட்ட ஒலி, அதாவது தமிழ் குரல் தேவைப்படுகிறது. அதை எதுக்காக நம்ம மாறுபட்டு எடுக்கணும்? 500 பேர் நமக்கு தேவைப்படுறாங்க. காரணம் என்னன்னா இந்த பேசக்கூடிய ஒலியை வச்சு அந்த உடனடி மொழிபெயர்ப்பு சாதனத்தில் நம்ம போட்டிருக்க அந்த வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் வரும். அப்போ அதை வரும்பொழுது இதை ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஆங்கிலங்கிற அதை அமுக்கணும்னா ஆங்கிலத்தில் வரும். அதே சமயத்தில் ஒலி அப்படின்னு போட்டோம்னா அதில் என்ன தமிழில் என்ன எழுதியிருக்கோ அது அப்படியே ஒலியாக வரும். அதனால் நிறைய தமிழர்கள் நன்றாக தெளிவாக வாசிக்கக்கூடிய ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் தமிழ் இயக்கங்களில் உள்ளவர்கள் எல்லாரும் வந்து நமக்கு உதவி செய்யலாம். சுற்றுப்பயணிகள், வணிகர்கள், மாணவர்கள் போன்றவர்களுக்கு புதிய தொழில்நுட்பம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இனி மொழி தெரியாதே என்று யாரும் கவலைப்பட தேவையே இல்லை, கையில் மொழிபெயர்ப்பு சாதனம் இருக்கும் வரை.